திருவரம்பூர் வெற்றி வேட்பாளர் முருகானந்தம் என்றால் மிகையாகாது. வழக்கமா வெற்றி வாழ்த்தாலும் சொல்லுவாங்க, நான் அதோட ஒரு வார்த்தை சேர்த்தேன், அப்படி சொல்றது மிகையாக இருக்காது. ஏனால் அதற்கான திட்டங்களுடன், தன்னம்பிக்கையுடன், நேர்மையுடன் இங்கே அவர் நின்று கொண்டிருக்கிறார், நிற்கிறார், நிற்பார். திருச்சி கிழக்கு திரு வீரசக்தி இங்கே இருக்கிறார், முசிறியின் திரு கோகுல் அவர்கள் இங்கே இருக்கிறார், துறையூர் திரு யுவராஜன் அவர்கள் இங்கே இருக்கிறார், குன்னம் திரு சாதிக் பாட்ஷா அவர்கள், வேதாரண்யம் திரு முகமது அலி, மணச்சநல்லூர் திரு மணப்பார்வை திருமதி உமாராணி அவர்கள், இங்கே திருச்சி மேற்கு திரு சித்திக் அவர்கள், இது அவர் படித்து காட்டிய அந்த மாண்டு பத்திரம் மிக துணிச்சலான ஒரு பிரகடனம். எங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய துணிச்சல். இப்படி ஒரு பத்திரத்தை மக்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கும் துணிவு நேர்மையானவனுக்குத்தான் வரும். ஏனென்றால் இப்படி எழுதி கொடுத்து விட்டார், ஐ வில் பி வாட்சிங். மக்களிடமிருந்து ஓடவும் முடியாது, ஓழியவும். நாங்கள் அதற்காக வரவில்லை, நின்று செய்ய வேண்டிய வேலையை செய்து காட்டிவிட்டு மறுபடியும் இப்பொழுது இந்த மேடை அடுத்த தேர்தலுக்கான மேடையாக மாறியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த நம்பிக்கை தலைமைக்கும் இருக்கிறது, இவருக்கும் இருக்கிறது. இதுக்கு பேர் திமிர் இல்லைங்க, தன்னம்பிக்கை. நேர்மையை நாங்கள் மதிப்பது போல் நீங்களும் மதிப்பீர்கள் என்ற நம்பிக்கை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் உழைத்தால்தான் முன்னேற்றம் வரும், தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும். உங்கள் குடும்பம் நடக்கும், வாழ்க்கை நடக்கும். அப்படின்னா ஒரு நல்ல அரசின் கடமை என்ன? நாங்களே தான் உழைக்கணும்னா அரசு என்ன பண்ணும் அப்படின்னு கேக்குறீங்க. உங்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, உழைத்து முன்னேற நீங்கள் தயாராக இருக்கும் பொழுது அதற்கான தளத்தை உருவாக்குவது, களத்தை உருவாக்குவது. இதை செய்ய வேண்டும், செய்யவில்லை. சுத்தமான குடிநீர், தரமான கல்வி, உயர்வான மருத்துவம், இவையெல்லாம் கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. விலைவாசியை மட்டும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால், இவை எல்லாம் செய்தால் இந்தியாவை உலக நாடுகள் வரிசையில் எடுத்து செல்லும் வேலை உங்களுடையதாக இருக்கும். அதை செய்யும் திறமை இங்கே தமிழகத்தில் இருக்கிறது எனக்கு தெரியும். வாய்ப்புகள் தான் இல்லை. நான் இப்ப போயிட்டு வரேன், நான் 234 தொகுதிகளுக்கு எல்லா இடத்துக்கும் சுத்திட்டு வரேன். இது என்னுடைய 4வது கட்டம் பிரச்சாரத்தில், 4வது கட்டம்
மூடிக்கிட்டு இருந்த சின்ன நோட் பேப்பர் எல்லாம் வச்சுக்கிட்டு எழுதாம தமிழ்நாட்டின் எந்த ஊர்ல போய் சொன்னாலும் ஆமாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, திறந்த சாக்கடைகள் பாதாள சாக்கடை வசதி கிடையாது, போக்குவரத்து நெரிசல், ஊரை சுற்றி வருவதற்கு ஒரு ரிங் ரோடு இருக்காது. அது நீங்கள் இங்கே இந்த ஊர் மட்டும்தான் இல்லை, குப்பை மேடு உள்ளது எல்லா ஊர்லேயும் இருக்குங்க. ஆனால் இங்கே இருக்கிறது வந்து தமிழகத்தில் பெயர் போன குப்பை மேடு, அதுவா உங்களுக்கு பெருமை? இல்லை. அவர் சொன்னது போல் அதை வந்து ஒரு பிளான்ட், ஒரு பவர் ஜென்ரேட்டிங் பிளான்ட்டாக மாற்ற முடியும், குப்பையை கூட செல்வமாக மாற்ற முடியும். நான் முத முதல்ல கட்சியை ஆரம்பிக்கும் போது அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், இவர் தெரியும், அதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசியிருக்கோம். ப்ளூம் டெக்னாலஜிங்கிறது கட்டுப்படி ஆகுமா? குப்பை இருந்தால் போதும், திடக்கழிவு இருந்தால் போதும், பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் ஒன்று இங்கே வச்சிடலாம், நிஜமாகவே திருச்சிக்கு பவர் கொடுக்கக்கூடிய அளவு பவரை ஜென்ரேட் பண்ணலாம். அது அவருக்கு தெரியும், வேறு வழிகளும் இருக்குது. எப்படி தைரியமாக சொல்கிறாரு, இங்கே வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி திட்டங்களை தீட்டிக் கொண்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னொன்று, எங்கள் கட்சியில் இருக்கும் அனைவருமே ஏதாவது ஒரு சாதனை செய்திருப்பார்கள். நான் உள்பட 40 வருஷமா வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் நற்பணி இயக்கமாக அதை மாற்றி எனது மக்கள் மக்கள் என்ன எனது சகோதரர்கள் மக்களுக்காக சேவை செய்ய தொடங்கி 40 வருஷம் ஆச்சு. அந்த 40 வருட உழைப்பை அதில் கிடைத்த அனுபவத்தை அவர்கள் நீட்டவும் அதை மக்களுக்காக செய்யவும் அதிகாரத்தை கேட்கிறார்கள். அவர்களுக்கு அரசியலில் பயிற்சி இல்லாமல் இருக்கலாம், மக்கள் சேவையில் பயிற்சி அனைவருக்குமே இருக்கிறது. இப்படி ஒரு கூட்டம் இதே ரோஷத்துடன் போய் அந்த அதிகாரத்தை எங்க கையில் கொடுங்க, அது போதுமானது. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் பாதாள சாக்கடை இல்லை, குப்பை பிரச்சனை, குடிநீர் பஞ்சம், போக்குவரத்து நெரிசல், தெருவிளக்குகள் கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக கவனிப்பாரற்று தமிழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்ப தனி மனித தாக்குதல்லாம் கூடாது, எதுவும் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம் தாக்குவது தனி மனிதர்களே அல்ல, ஒரு ஊழல் பண்ணையை தாக்குகிறேன். ரெண்டு பண்ணை, பெரிய பண்ணையார்கள் ரெண்டு பேர். இந்த பண்ணையில உருவாகும் விஷயம் ஊழலை அன்றி வேறு எதுவும் இல்லை. எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பேசுறீங்க, என்னதான் இருந்தாலும் மாண்பு மிக இல்லைங்களா அப்படிங்களா? மாண்புமிகு ஐயா என்ன சொல்றாருன்னா, பழைய தளபதியார் என்ன சொல்றாருன்னா, இந்த எடப்பாடி அவர்கள், மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் 10 லட்சம் கோடியை களவாடித்தார் அப்படிங்கிறார். உடனே பதிலுக்கு சுளீர் அடித்தாரு எடப்பாடி அவர்கள். என்ன பார்த்து அப்படியா சொல்றீங்க, இவர் 20 லட்சம் கோடி அடிச்சிருக்கார் என்கிறார்கள். ரெண்டு பேர்ல யாருமே அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லவே இல்லைங்க. ஆக நாம கணக்கப்பட வேண்டியது, நம்முடைய 30 லட்சம் கோடி அங்க அடிக்கப்பட்டு விட்டது. யார் சொன்னதை நம்பினாலும் 100 கோடி என்ற கணக்கெல்லாம் இங்க இருப்பவர்களுக்கு எத்தனை சைஃபர் போடுறதுன்னு தெரியாது. நான் பெருசா படிக்கலைங்க, ஆனா பெரிய திருடர் யாருன்னு எனக்கு தெரியும். திருடர் நாங்கள் சொல்லும் பொழுது அது புரியவில்லை. இப்ப அவர்களே சொல்லுகிறார்கள், எங்களுடைய பிரச்சார பீரங்கிகள் இந்த இருவருமே டம்மு டம்னு வெடிக்குது, எங்களுக்கு சந்தோஷம். வருஷ கடைசியில் தான் வர தீபாவளி, எங்களுக்கு இப்பவே ஆரம்பிச்சிருக்கு, அவங்களுக்கே வச்சுக்கிறாங்க வேட்டு. செய்யட்டும், அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, நாங்கள் எங்கள் திட்டங்களை மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுலேயும் நாங்கள் இப்போ சொன்னோன்னா அது திருப்பி சொல்லுவாங்க, அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லைங்க, நல்லதெல்லாம் அப்படியே காப்பி அடித்தா தப்பு இல்லைங்க.
டாஸ்மாக இழுத்து மூடுன்னு நான் சொல்றேன். அட்லீஸ்ட் பாதியாவது மூடுங்கன்னு சொல்றேன். அதை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டாங்க. எது இப்போதைக்கு கேள்வி எழாதோ, எது தன்னுடைய பாக்கெட்டை எந்த சேதமும் ஏற்படுத்தாதோ, பணப்பட்டிக்கு கல்லா எப்படி கெட்டு போகாம இருக்கணும் என்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில புள்ளா வைக்கிறது நம்ம தலையில. நாங்கள் சொன்ன இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் சொன்னது கொக்கரித்து சிரித்தார்கள். என்னையா பெத்த அம்மாவுக்கே சம்பளம் கொடுப்பேங்கிறாரு. ஏன் கொடுக்க கூடாது? உயிரை கொடுத்தவர்களுக்கு எதை கொடுத்தாங்க? நடந்து கொள்ளும் பொறுப்புள்ள ஒரு இல்லத்தரசியின் வாழ்க்கை 5 மணிக்கு ஆரம்பிக்கும். சில வீடுகளில் 10 மணிக்கு நல்ல வேலையா முடியும். ஒரு 7 மணி நேரம் தூங்க கிடைக்க முடியும். சில வீடுகளில் அதையும் தாண்டி, ஏன்னா இவர் டாஸ்மாக் போயிட்டு வந்து மீன் குளம் எங்கெங்க பாரு, அதுக்கு வேலை செஞ்சுட்டு அதை போட்டு அதை பார்த்து தேய்ச்சி வச்சுட்டு காலையில் மறுபடியும் 5 மணிக்கு எழுந்திருக்கணும். இவர்களுக்கு நமது பொருளாதாரத்தில் பகையில்லைன்னு சொன்னால் யார் ஒத்துக்க முடியும்? அந்த வீடு நடக்கிறதே இவர்களால் தான். ஐயா வேண்டாம் பெருசாக மீசை என்ன மாதிரி பொறுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் குடும்ப சாவி கொத்து அம்மா இடுப்பில் தான் தோணும். அதை நம்பி கொடுக்குற ஐயா தைரியமா இங்க நின்று மீட்டிங் கேட்டு இருக்காங்க, வீட்டுக்கு போனா சாப்பாடு அந்த பொங்கி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற தைரியம் எல்லாருக்குமே உண்டு. காரணம் இல்லத்தரசி ஒருவர் இருக்கிறார். அவங்களுக்கு பங்கு இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா பிரமாதமா பேசுறது போத முடிக்கன்னு சொல்றீங்களா, இல்ல இன்னும் கொஞ்சம் பேச சொல்றீங்களா? கேட்டு சொல்லுங்க, நான் பேசுறேன். அல்ல, நான் என்ன சொல்றேன், இல்லத்தரசிகளுக்கு ஊதியம்னு சொன்ன போது ஏ இது நல்ல ஐடியாவா இருக்குப்பா நமக்கு தோணலையே, சரி நம்மள அறிவிச்சிருவாங்க, இவர் 1000 தானே ஒரு 1500 அது கொடுத்தா முதல்ல அடிக்க வேண்டியது, மாடியில இருந்து சதர தேங்க மாதிரி விட்டா பொறுக்கிக்குவாங்கன்னு நம்புறாங்க அவங்க. அது அப்படி அல்ல, இது திட்டம் போட்டு செய்ய வேண்டும். இவர் வந்து அந்த குப்பை கிடங்க மாத்து வேணா சும்மா இங்க வாய் கும்பிடிச்சு துப்பிட்டு போறதில்லை. நிஜமாகவே திட்டம் இருக்கு, அது எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும், அதுக்கு படிச்சுட்டு வந்திருக்கார். நாங்களும் அதற்கு தயாராக வந்திருக்கிறோம். எங்க உழைப்புக்கேற்ற ஊதியம்ங்கிறது எல்லாருக்குமே புரிய முடியல. அப்ப எல்லா அல்லத்தரசிகளுக்கும் 1000 1500 எப்படி பிரிக்க முடியும்? ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நாங்கள் என்ன செய்வோம்னா, இப்ப திறமை மேம்பாட்டு மையங்கள் என்று சொன்னது போல் இல்லத்தரசிகளுக்கு மேம்பாட்டு மையங்கள் வைத்தால், அவர்கள் விரும்பும் தொழில்களை அவர்கள் கற்றுக்கொண்டால் 3.5 மாதத்தில் 4 மாதத்தில் 1500 இல்ல 10,000 கூட மாறலாம் அந்த வருமானம். அதற்கு ஆவண செய்ய வேண்டும். கையில் எடுத்து கொடுத்து ஃப்ரீயா வச்சுக்கன்னு கொடுக்கிற அந்த இலவசம் தங்காது. ஒரு நாளைக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்கலாம், ஆனா தூண்டில உங்க கையில கொடுத்து மீன் பிடிக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்தா வாழால் போனா நீங்க பிடிச்சிட்டு இருக்கலாம். அதைத்தான் செய்யும். ஒண்ணு இல்ல, என்னுடைய தாய்மார்கள்லாம் சீக்கிரமே நோய்வாய்ப்பட்டு எங்க அம்மா அப்படிதான் போனாங்க, 60 வயசுல போயிட்டாங்க. அவங்க சகோதரிகள் எல்லாம் 90 வயசு 80 வயசு வரல இருந்தாங்க. நான் பொறாமப்படல, அட்லீஸ்ட் எங்க அம்மாவோட சகோதரிகள் தானே, அவங்களாவது நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டேன். ஆனால் என் தாயார் உடம்பு முடியாமல் போனதற்கு காரணம் இந்த வீட்டுக்கு உழைத்ததால் தான், நேரம் இல்லாமல் அவர்கள் உழைத்ததால் தான். அப்படி எத்தனையோ தாய்மார்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கென்று அவர்கள் வாசிப்பதற்கென்று இசை கேட்பதற்கென்று இல்ல புதுசா ஏதாவது ஒரு திறமை கத்துக்கொள்வதற்கென்று ஒரு 1.5 மணி நேரம் கொடுக்கணும். அந்த 1.5 மணி நேரத்துக்கு அவங்க கையில ஏதாவது காசு இருக்கணும். எல்லாத்தையுமே டாஸ்மாக கொண்டு விட்டுட்டா இங்க கிடைக்காது. அதைத்தான் சும்மா சும்மா
சும்மா இருக்கு உங்க கூட தனியா பேசுறேன் ரெண்டு பேரும் பேசினா அதுக்கு பேர் பேச்சல அது உரையாட நான் பாத்துட்டே இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் சொல்லிட்டீங்களா இல்ல வாங்க வாங்க வந்திருக்காங்க ஆனா பேச்ச தடுத்துட்டு குரல் கொடுங்கன்னு சொல்லல வந்திருந்தாங்கன்னா சந்தோஷம் வாழ்க ஆனந்த ஜோதியில எம்ஜிஆர் என்ன சொன்னார் கேக்குறேன் அது வேண்டாம் சொல்றேன் நான் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் அதாவது இதாங்க நம்ம பிரச்சனையே பெண்களுக்கான முன்னேற்றத்தை பத்தி பேசும்போது அதுக்கான தடை ஆம்பளை குரல்ல வரக்கூடாதுங்க பொம்பளை குரல்ல வந்தா அட்லீஸ்ட் ஏதாவது கருத்து சொல்றாங்கன்னு அர்த்தம் ஆம்பளை குரல்ல வந்ததுன்னா அவங்க வந்து முன்னேற்றத்துக்கு தடையா நிற்கிறார்கள் என்று அர்த்தம் தடையா நிற்காதீங்க நம்முடைய தாய்மார்கள் முன்னேறினால்தான் நம்ம தாய்மார்கள் முன்னேறினால்தான் நம்முடைய தலைமுறை முன்னேறும் அதை நீங்க ஞாபகம் நீங்க வேணா பாருங்க தினத்தந்திலயோ இதுலயோ ஆம்பளை எல்லாம் நீங்க முயற்சி பண்ணி படிக்கிறாங்க சில பேர் எனக்கு மோட்டர் பைக் வாங்கி கொடு காலேஜுக்கு போறதுக்கு அவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுன்னு கேட்கறது தான் ஜாஸ்தியா இருக்கு ஆனால் பெண்கள் மெதுவாக சத்தம் இல்லாமல் நீங்கள் பேப்பரை நீங்கள் பிரித்து படிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் பூரா பொம்பளைய பேர் நிறையா இருக்கு அதில் பொறாமப்பட ஒன்றுமே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு நல்ல தாய்மார்கள் படித்த தாய்மார்கள் கிடைப்பார்கள் அதில் முந்தியெல்லாம் ஒரு வகுப்பு சார்ந்தவர்கள் வரும் இப்ப முஸ்லிம் பேர் வருது தலித் பேர் வருது வெவ்வேறு சாதிகளின் பெயர்கள் வருகிறது அவங்கெல்லாம் படிச்சுட்டாங்க இத்தனை பேரும் தாய்மார்களாகவார்கள் அவர்களுக்கு பிள்ளை அடுத்த தலைமுறை பிழைத்தது என்று பெருமூச்சு விடுகிறேன் நான் எப்ப பார்த்தாலும் பொம்பளை பத்தியே பேசிட்டு இருக்காங்கன்னா பொம்பளை பத்தி பேசி ஆகணும் நிராகரிக்கப்பட்ட இவங்க கைத்தட்டு வாங்குங்கிறதுக்காக இல்லைங்க அது மிக முக்கியமான ஒரு விஷயம் அவங்க செய்யும் அந்த உயிர் கொடுக்கும் வேலையை நம்மளால் செய்ய முடியாது அது பூமி நாம் வெறும் ஏர் அவ்வளவுதான் அதை அப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா நம்ம இதை வந்து என்னமோ பேசிட்டு இருக்காரு நமக்கு சௌரியப்படாதுன்னு நினைக்காதீங்க அது உங்களுடைய எதிர்காலம் இளைஞர்களுடைய எதிர்காலம் இதுல போர் அடிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இவர்களுக்கு அந்த ஒரு மணி நேரம் வாழ்க்கையில் கிடைத்தால் நாளைய தலைமுறை முன்னேறும் இவங்க படிக்கிற புத்தகங்கள் நல்ல புத்தகத்தையும் நல்ல இசையையும் அவர்கள் கேட்பது மனம் மகிழ அது கூட வேணாங்க உடம்ப சரியா பாத்துக்கிறதுக்கு ஒரு தேக பயிற்சியோ ஒரு நடப்பயிற்சியோ அவங்க செஞ்சான்னா எங்க அம்மா மாதிரி 60-59 வயசுல செத்து போக மாட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருந்தால் நான் இன்னும் சிறந்த மனிதனாக இருந்திருப்பேன் என்பதுதான் உண்மை நான் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல தவறுகளை அவர்கள் இருந்து தடுத்திருப்பார்கள் ஆக ஒரு தாயின் ஆயுளை நாம் நீட்டும் பொழுது தலைமுறைகளின் ஆயுளை கூட்டுகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் இப்ப நீங்க உலகத்துல ஹாப்பினஸ் கோஷன்ட் என்பதை கவனிக்க ஆரம்பித்து விட்டது உலக அரசியல் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா ஆமா மந்திரி ராஜா கூட கேட்பாரு மந்திரிய மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்களா அது டயலாக் நினைச்சிருக்கோம் நிஜமாக ஒரு நியாயமான மன்னன் கேட்க வேண்டிய ஆதார அடிநாத கேள்வி மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா இல்லை என்பதற்கு தமிழகம் சான்று சுறுசுறுப்பா இருக்கிறதுங்கிறது வேற சுறுசுறுப்பா இருக்கிறது வந்து உழைப்பது தன் வேலையை செய்வது அதற்கான சம்பளம் வரும் என்ற கனவில் அதை வைத்து என்னென்ன செய்வேன் என்று கனவு காண்பது இதுக்கு பேரு சுறுசுறுப்பு பரபரப்பா இருக்கிறதுங்கிறது வந்து சுறுசுறுப்புக்கும் பரபரப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ நாளைக்கு வலையில கஞ்சி வைக்க முடியுமோ முடியாதோ என்ற வாய்க்கும் வயிற்றுக்குமான அந்த இது வந்து பரபரப்பு அதுல சந்தோஷம் இருக்க வாய்ப்பே கிடையாது
அந்த கவலை எல்லாம் மறக்கிறதுக்கு தாங்க கடைக்கு போறோம். நீங்க அதையும் பாதி மூடுவேன்னு சொல்றீங்களேன்னு கேட்டா கவலையை மறந்து விட்டால் அது போய்விடாது. அதை நீ எதிர்கொள்ள வேண்டும். என்ன கவலையோ அதற்கு தீர்வு என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு கல்வியும் அறிவும் நல்ல சூழலும் இதெல்லாம் தான் தேவை. இதையெல்லாம் சத்தியம் செய்து கொடுக்கிறது மக்கள் நீதி மையம் பாண்டு பத்திரம். நீங்க ஒன்றுமே இல்லாத நுகர்வு கலாச்சாரத்தினால் ஒரு பக்கம் ஏழ்மை, இன்னொரு பக்கம் வெறி பிடித்த மாதிரி நுகர்வு கலாச்சாரம். எல்லாருக்கும் எல்லாமும் வேண்டும், எல்லாருக்கும் எல்லாமும் வேண்டும். எனக்கு இது வேணும், அது வேணும். ஒரு வாட்ச் இருக்கா, ரெண்டு வாட்ச் வேணும். ரெண்டு ஜோடி செருப்பு இருக்கா, ஆறு ஜோடி வேணும். இப்படி கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் அதை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பணக்காரன் என்று மார்த்தட்டிக் கொள்பவன் ஏழ்மையில் இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு மேல தள்ளி இருக்க முடியாது. கிராமங்கள்ல வேற, நகரங்கள்ல சாக்கடையில இருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி பெரிய அம்பானியா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஏன், அம்பானி கட்டடத்தில் இருக்கலாம், ஆனால் இப்படி பார்த்தோம்னா பறவை பறக்கும் தூரத்தில் இருந்து பார்த்தால் அவர் சாக்கடையில் இருந்து வெகு தூரத்தில் இல்லை. அவருடைய வியாபாரம் நடப்பதெல்லாம் ஏழையின் பாக்கெட்டில் கையவிட்டு தான் நடக்குது, அது இல்லாமல் நடக்காது. அந்த ஏழையை பணக்காரராக்கினால் அம்பானி இன்னமும் கூட பணக்காரர் ஆவார். அதனால அம்பானி கோச்சுக்க வேண்டாம், எனக்கு பணக்காரன் மேல கோபம் கிடையாது. ஆனால் அவர் மட்டுமே அப்படி இருந்து இவர்கள் இப்படி இருப்பதை ஒத்துக்கொள்ள முடியாது. நாங்கள் அதனால் தான் வறுமை கோடு என்பதை பற்றி பேசிக்கொண்டே இல்லாமல் செழுமை கோடு என்ற ஒரு பேச்சை பேசுகிறோம். செழுமை கோட்டுக்கு மேலே அல்லது கிட்ட உங்களை தூக்கி நிறுத்திட்டால் கஜா புயல் வந்தாலும் கோவிட் வந்தாலும் ஐயா மேலிடத்திலிருந்து ஜிஎஸ்டி போட்டா கூட தட்டு தடுமாறி அதை தட்டி கேட்கவும் தைரியம் வரும், எழுந்து நிற்கவும் தைரியம் வரும். சரிந்து விழுந்தாலும் வறுமை கோட்டுக்கு கீழே போக மாட்டோம். நின்று கேட்கிற தெம்பு இருக்கும் நமக்கு. இன்னைக்கு என்னை ஏழையாக்கி விட்ட ஒரே தைரியத்தினால் தானே என்னுடைய ஓட்டை விலைக்கு வாங்கலாம் என்று நீ நினைக்கிறாய். அது விற்பனைக்கு அல்ல என்று தமிழ் மக்களை சொல்ல நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் வாத்தியார் இல்லை, ஆனா அந்த வாத்தியார் சேர்ந்து ஓரளவுக்கு பாடம் கத்திட்டு இருக்கேன். கேட்டாரு ஆனந்த ஜோதியில வாத்தியார் என்ன சொன்னாருன்னு, இதைத்தான் சொல்லியிருக்காரு. போட்டு படம் போட்டு பாருங்க, உன்னால் முடியும், நீ ஏறு தம்பி, நாட்டுக்காக நீ நல்லது செய்ய என்ற வாசனம் அதில் இருக்கிறது. அது நேரமும் சொல்லியிருக்காரு, படத்திலையும் சொல்லியிருக்காரு, நீங்க போய் போட்டு பாருங்க. அதனால எம்ஜிஆரை பத்தி இது திடீர்னு பேசுறாரு. இவங்கள பாதி பேர் எம்ஜிஆரை பார்த்ததே கிடையாது. ஆனா அதனாலதான் அவர் படத்தை எந்த சைஸ்ல போடணும்னு எங்களுக்கு தெரியாது. நான் சொல்லி கொடுக்குறேன், நான் சொன்னதும் டக்குன்னு பெருசாயிடுச்சு படம், இந்த சைஸ்க்கு வந்துருச்சு அவர் படம். இவர்கள் தன் வேரையும் மறந்து பேரையும் மறந்து வெறும் அந்த கல்லாப்பட்டி மேலேயே குறியாக இருக்கும் வியாபாரிகள் இவர்கள் அகல வேண்டும். இன்று நாம் இணையதளம் மூலம் என்னுடைய தொகுதி எல்லாமே 234 என் தொகுதியாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே நான் போய் நாமினேஷன் ஃபைல் பண்ண இடங்கிறது வந்து கோவை தெற்கு. அங்கே இன்னைக்கு பேசிகிட்டு இருந்தேன் ஒரு ஏழை குப்பத்தில் அவர்களுடைய கனவு. நான் இப்படி பேசுறதுலேயே சந்தோஷப்படுறாங்க அவங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்தால் அடுத்த எலெக்ஷன் மக்கள் நீதி மையம் அதுவும் எங்களுடையதான். அது புரிகிறது. நான் செல்லும் இடத்தில் எல்லாம் ஒரு குரல் கேட்கறது புதுசாக கேட்கிறேன். நான் பல விஷயங்கள் மக்கள் நீதி மையம் துவங்கிய போது இதுவரை அரசியலில் இல்லாத சில விஷயங்களை கவனிக்கிறேன். தாய்மார்களின் நான் பார்க்காத அது எம்ஜிஆர் காலத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கேன் நான். இவ்வளவு அபரிமிதமான அன்பும் பாசியும் என்னுடைய வாழ்நாளில் நான் 4 வயசுலேருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேங்க. இவ்வளோ அன்பை நான் பார்த்ததில்லை. ஒருவேளை சின்ன வயசுலயே உள்ள அன்பு கிடைச்சிருந்தா மண்டக்கரவை முடிச்சு ஒன்றும் புரியாம இப்ப எனக்கு நான் நன்றி கடன் பட்டு ஒவ்வொரு நாளும் கண் நினைகிறது. எனக்கு இன்னைக்கு நான் வர்ற வழியில ஜெயிச்சாச்சு ஜெயிச்சாச்சு என்ற குரல் கேட்கிறது. அப்ப நான் சொன்னேன் அது உங்க நம்பிக்கை,
நான் இந்த பத்திரம் மாதிரி ஒரு படிச்சார் இல்லையா, எங்க பட்டியலை செய்து முடிச்ச அன்னைக்கு தான் ஜெயிச்சதா கணக்கு. நாங்க நீங்க கொண்டு போய் உக்காத்துற நாற்காலியில உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு இவங்க கையேற்றி வச்சுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் இல்லை நாங்க. நாங்க இப்பவே அடுத்த எலெக்ஷன் பத்தி பேசுறோம்னா அதுக்கு பேர் திமிர் இல்லை. உங்களுக்காக நாங்கள் கண்டுகொண்டிருக்கும் கனவு 50 வருஷம் கெடுத்ததை திருத்த 5 வருஷம் போதாது. 5 வருஷத்தை கொடுத்து பாருங்க, அப்ப அடுத்த 5 வருஷம் எங்களுக்கு தான், கண்டிப்பா எங்களுக்கு. என்ன எப்படி சொல்றீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. இந்த தமிழகத்தில் ஊழலை ஒழித்தால் 2 தமிழ்நாட்டை சுபிட்சமா வைக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்க வந்து 5 வருஷத்துல அதை பண்ணிட வேண்டியதுதானே. அப்படின்னா கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, எல்லா தலையிலையும் கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு தமிழன் தலையில இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கிற தமிழன் உள்பட அத்தனை தமிழன் தலையிலும் 65,000 ரூபாய் கடன் இருக்கு. நாம எல்லோருமே கடனாளிகள், மேடையில் இருப்பவர்களும் இங்க பேச்சு கேட்டுருக்கிறவங்க எல்லாருமே கடனாளிகள். இப்ப இலவசம் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த இலவசம் உங்கள் கடனை கூட்டுமே அல்லாது குறைக்காது, உங்கள் ஏழ்மையை அது போக்காது. இலவசங்கள் உங்கள் ஏழ்மையை போக்கவே போக்காது, அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உழைப்பதற்கான வாய்ப்பு ஒன்று மட்டுமே உங்கள் ஏழ்மையை போக்கும். அடுத்த தலைமுறையின் வெற்றிக்கு கல்வி மட்டுமே, அந்த சும்மா பள்ளிக்கூடம் கட்டி வச்சா போதாது. உலக தரத்தில் கல்வி என் தமிழனுக்கு, என் திருவெரும்பூருக்கு, என் 234 தொகுதிகளுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்தே ஆக வேண்டும். ஆரம்ப கல்வி அனைவருக்கும் இலவசமாக இருக்க வேண்டும். அதை செய்ய முடியும். கொஞ்சம் டைம் மூச்சு வாங்கிட்டு அதை செஞ்சு காட்டியே தீர்வோம். நீங்க இன்னைக்கும் நமக்கு ஒருத்தருக்கு உடம்பு முடியல, பெரிய ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஆஸ்பத்திரி கொண்டு போனோம்னா ஏ தனியார் ஆஸ்பத்திரி ஏதாவது பாருப்பா, கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போயிடாத அப்படின்னு சொல்ற அளவுக்கு கேவலமாக இருக்கிறது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகள். நரகம் பார்க்க வேண்டும் என்றால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த நிலை மாற்ற முடியும், மாற வேண்டும். குடிநீரையும் சாக்கடையும் கலக்கக்கூடாதுங்கிறது வந்து மிருகத்துக்கு கூட தெரியும், நமக்கு எப்படி தெரியாமல் போச்சு, அரசியல்வாதிக்கு எப்படி தெரியாமல் போச்சு. மிருகம் குடிக்காத அந்த தண்ணியை நாம் குடித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ மருந்து ஒரு கம்பெனிக்கார அதுக்கு ஒரு மருந்து போடுவேன், அதை போட்டால் அது சாக்கடை தண்ணி மாறிடுங்க நீங்கள் குடிச்சிக்கலாங்கிற அதை நம்பி நம்ம பாட்டில் பாட்டிலாக வெவ்வேறு திரவங்களை வாங்கி கலந்து குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் மாற்ற முடியும், அதற்கான திட்டங்கள் நிஜமாவே இருக்கு எங்ககிட்ட. நான் ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறேன், இங்க நாங்க வந்தது அரசியல் எங்கள் தொழில் அல்ல. இவங்கெல்லாம் யாருமே அரசியல்வாதி இல்லை, இந்த முகரக்கட்டைகளை பாருங்கன்னு எதிர்கட்சிக்காரன் சொல்லுவாங்க, பொறாமையா இருக்கும். ஏன்னா இந்த முகங்கள் எல்லாம் வேலை செய்யணுங்கிற ஆர்வத்தில் இருக்கு, மனசுக்குள்ள அந்த சுவிஸ் பேங்க்ல இவ்வளோ இருக்கு, இந்த சுவிஸ் பேங்க்ல இவ்வளோ இருக்கு, அந்த கணக்கில் எவ்வளோ போய் சொல்லலாம், அவன் ஒரு மாதிரி பார்க்கறானே கேள்வி எதுவும் கேட்டுருவானோ, இந்த பதட்டத்திலேயே இருக்கிறார்கள் அவர்கள். என்கிட்ட சொல்றாங்க, நான் வரும்பொழுது வண்டியை நிறுத்தி சோதனை எல்லாம் போட்டாங்க, எல்லா வண்டியும் சோதனை செய்யணும். பத்திரிகையில கூட செய்தி வந்தது, என் வண்டியில நேர்மை கிடைக்கும், என் வேர்வை கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்காது. இல்லை போன இடத்துல உட்காந்து டீ குடிக்கலாமாங்கிறதுக்கு செல்ற வச்சிருப்பேன் நான், எனக்கு கூட வர்றவங்களுக்கு சேர்த்து வேணுங்கிறதுக்கு, அதை தவிர வேற ஒன்றும் கிடைக்காது. ஆனால் கட்டு கட்டா போன எலெக்ஷன்ல ஒருத்தர் வீட்டில இருந்து பணம் எடுத்தாங்க, அவரை இன்னும் யாருமே கேள்வி கேட்ட பாடில்லை. என்ன வந்து கேட்குறீங்களா, எவ்வளோ கோபம் வரும் எனக்கு, மீசைய நாளுக்கு நாள் முறுக்கிக்கிட்டே போகுது அந்த கோபத்துல தான். இரு உனக்கு வச்சிருக்கேங்கிற கோபம் எனக்கு வருது. அவங்க வேற மாதிரி மிரட்டுறாங்க, நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உன்னை என்ன செய்யற மாதிரி. இப்போ ஒருத்தர் என்னை பற்றி புரியாமல் பேசுகிறார் கமல்நாதன், மண்ணை அள்ளுவது எங்கள் எங்கள் உரிமை, அதை நாங்கள் செய்வர்கள் நம் வேலை.
அவர்களுக்கு வேலை நேரம் ஒதுக்க வேண்டும். அவர்களுக்கு மனோதத்துவ ரீதியாக அழுத்தத்தினால் அவர்கள் பல இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவங்களுக்கு அந்த அம்மா நினைக்கிறாங்க அவங்களை காட்டினா பயந்து ஒதுக்கிடுவாங்க, ஏன்னா போட்டோ கிட்ட பிடிச்சிட போறாங்கப்பா இது எதுக்கு என்று பயப்படுவாங்க. அவங்க அவங்க டியூட்டியை பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு எப்போ போவாங்க தெரியாது. நான் இந்த தாய்க்கும் சேர்த்து தானே பேசணும். எனக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் அம்மா அம்மா தான், தங்கச்சி தங்கச்சி தான், கிளியரா தெரியும். இவர்களுக்கு இன்னும் நிறைய பேரை சேர்க்கணும். இவர்களுக்கு சும்மா ஒரு குவார்டர்ஸ் தங்கறதுக்கு கொடுத்துட்டு அந்த குவார்டருக்கு திரும்பி போய் தூங்க முடியாத ஒரு வேலை பழுவை 18 மணி நேரம் எப்படி கொடுக்க முடியும்? அப்ப அந்த இல்லத்தரசிக்கு 18 மணி நேரம் ஒரு கணக்கு சொன்னேன்ல, அதுவும் இதுவும் ஒண்ணுதானே. அதையெல்லாம் மாற்ற முடியும், நல் அரசு வாய்த்தால் மாற்ற முடியும். இப்ப இவங்க ஓட்டு போட்டா போதாது, எனக்கு போலீஸ்காரங்க மட்டும் ஓட்டு போட்டா போதாது. அதனால இதை கவர்வதற்காக போலீஸ்காரங்களை பற்றி சொல்லிவிட்டார் என்று நினைக்காதீர்கள். எல்லா தொழிலிலும் மேற்பவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எல்லாம் அமைப்பு சார செய்து அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். ஏழ்மையை இல்லாமல் செய்வதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும், ஆனால் அதை செய்ய முடியும். அப்பவும் ஏழை இருப்பானா? ஆனா இந்த மாதிரி இருக்க மாட்டான். அடுத்த வேலை என்னன்னு தெரியாமல் இருக்க மாட்டான். அடுத்த வாரம் என்னங்கிற ஒரு ஏழை இருக்கத்தான் செய்வான். அதையும் குறைக்க முடியும், அடுத்த மாசமாக மாற்ற முடியும். அது ஒரு தலைமுறை கெடுத்த ரெண்டு தலைமுறைக்கு கெடுத்திருக்கிறோம், அது இன்னொரு தலைமுறையாகும். எனக்கு அடுத்த தலைமுறையை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் என் கூட்டத்தில் தலைவர்களை எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்கிறேன். அப்படி தேடி தேடி பிடித்தவர்கள் தான் மேடை ஏறி இருக்கிறார்கள். நான் வந்து பிழையா பெருமை, எந்த தவறு நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன். தவறு நடந்தால் உடனே திருத்தி விடுவோம் என்பதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படும் உறுதிமொழி. அதை நீங்கள் நம்புங்கள், அதை செயலாற்றி காட்டுகிறோம். இலவசங்கள் அபாயம், தயவு செய்து நம்பாதீர்கள். அது அது ஒரு விதமான நெருப்பு, அது லேட்டா சுடும். நிஜமாகவே எங்களுடன் நம் அரசு அமைய வேண்டும் என்றால், மக்கள் நீதி மலர வேண்டும் என்றால், அது மக்கள் நீதி மையத்தால் தான் முடியும். ஏன் அப்படின்னா, என்ன மாதிரியே வெறி பிடிச்சு இதை செஞ்சுட்டு தாயா சாவேன்னு சொல்றவங்க எல்லாம் எங்க கூட சேர்ந்துருக்காங்க. நடக்கிறதே வேற, நீ பாரு, நீ என்ன மிரட்டினாலும் பரவாயில்ல, நான் அதை செஞ்சு காட்டுவேன். என்னையா மிரட்டுற நீ அப்படின்னு கேட்கக்கூடிய தைரியம் உள்ளவர்கள் நாங்கள். நான் கேட்கிறேன், என்ன மிரட்டாத. ஏனென்றால் உங்க மடி பூரா கனம், சும்மா அது தொட்டா சில்லற உதிரும். எங்க சில்லற அதெல்லாம்? கமலஹாசன் திருடன், அவர் வந்து இப்படி பண்றார் அப்படி பண்றார், நீ சொல்லு எவ்வளவு வேண்டாம், மக்கள்கிட்ட போய் கேட்டுப்பார், இன்னும் 5 வருஷம் கழிச்சு கேட்டுப்பார், அடிக்க வருவான். ஏன் தெரியுமா? அவ்வளவு செஞ்சிருப்போம் நாங்கள். செய்வோம், செய்து காட்டுவோம். அதற்கான படையை திரட்டி விட்டேன். அவர்கள் யாரும் செய்யவில்லை என்றால் திருத்த முற்படுவேன், இல்லை என்றால் நீக்குவேன் என்று அவர் சொன்னது சத்தியம். நாங்கள் செய்ய துணிந்த சத்தியம். அண்ணா அவர்கள் சொன்னார்கள், பதவி என்பது தோல் துண்டு மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன், ஆனால் எங்கள் மானம் தமிழ் மானம் என்பது வேட்டி மாதிரி அதை விட்டு கொடுக்க மாட்டோம். சுயாட்சி என்பது அப்படித்தான். அதை நாங்கள் பேசுவோம். ஃபெடரலிஸ்டிக் கவர்மெண்டை பற்றி பேசக்கூடிய தைரியம் உள்ள கட்சி அங்கே போய் சலாம் போட்டுக்கிட்டு கையை கட்டிட்டு நிற்க மாட்டோம், கை குலுக்குவோம். ஏனென்றால் எங்கள் சின்னமே இணைந்த கைகள் தான், இணைவதற்கு தயாரான கைகளை நாங்கள் மதிப்போம். நிக்கிறது கொட்டுறது எங்க கையில் இருக்கிறது உருவ பார்க்கறது அதெல்லாம் பண்ண அந்த கைக்கு விழுக்க மாட்டோம். அது யாராக இருந்தாலும் சரி, மையத்து அரசு, மையத்து அரசு இதுதான் என் மையத்து அரசு. மையம் என்பது இங்கே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனிடத்தில் நீ மையம் எதுன்னு கேட்டா இங்க இருக்குங்கம்மா. உன்னுடைய மையம் உன்னுடைய மனது தான், அதுதான் மையன்னு வேற இடத்து காட்டினா உங்களுக்கு புரியாது. இப்பொழுது நீங்கள் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எனக்கு இதிலிருந்து என்ன கிடைக்கும்? நல்ல அறிவுரை. அது எனக்கு எப்படி பிரயோஜனப்படும் என்று உங்களை மையமாக வைத்துத்தான் நீங்கள் யோசிக்கிறீர்கள். அதில் ஒரு படி உயர்ந்து தலைமை இடத்துக்கு வரும் பொழுது
மற்றவர்களுக்கு எது பிரயோஜனப்படும் என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டால் எவனாக இருந்தாலும் அவன் தலைமைக்கு தகுதியாகி விட்டான் என்று பொருள். கண்ணீர் எல்லாருக்கும் வரும், சும்மா எதிர்காட்டு பட்டாலே கண்ணில் தண்ணி வரும், அது பெரிய விஷயம் இல்லை. அது எதிர்காத்தினாலோ அல்லது உப்பு காத்தினாலோ அல்லது மிளகாப்படி தூவினாலே வரக்கூடாது கண்ணீர். மற்றவர்களுக்காக விடும் கண்ணீர் பொன் போன்றது. அந்த கண்ணீர் எங்களுக்குள் நிறைய தேங்கி இருக்கிறது, கோபத்தில் தேங்கி இருக்கிறது. அதற்கு வடிகால் உழைப்பு ஒன்று மட்டுமே அதை கொடுக்க தயாராக இவர்கள் இங்கே இருக்கிறார்கள். 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு என்று சொல்வது எப்படி? சிறுக சிறுக துளி துளியாக ஒவ்வொரு எம்எல்ஏயும் 25,000 வேலையை திருவரம்பூரில் கொடுக்குறேன்னு இவர் சொன்னார் இல்லையா? இப்படி 234 பேர் சொன்னால் கணக்கு போடுங்க, எத்தனை வேலையாச்சு? 5 வருஷத்துக்குள்ளே பண்ண முடியுங்க. அதாவது நீங்கள் நம்ம பண்ண தப்பு என்னங்கிறதையும் இப்போ புரிஞ்சுக்கணும். படிக்காத இருந்த நம்ம முப்பாட்டன்கள் பாட்டுங்கள் பிள்ளைகள்லாம் படிக்கணுயா அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன படிப்பு, யா நல்ல படிப்பு, டாக்டர் வக்கீல் அப்புறம் என்ஜினியர், இந்த மாதிரி 3 படிப்பு இருக்கு. எல்லார் வாயிலையும் அது பேசுபொருளாக டாக்டர் என்ஜினியர் வக்கீல், டாக்டர் என்ஜினியர் வக்கீல். ஆனால் இந்த 3 தொழில்கள் மட்டும்தானா இருக்கிறது? இன்னைக்கு எத்தனையோ தொழில்கள் இருக்கிறது. அதை நாம் இளைஞர்கள் மனதில் விதையாக விதைக்க வேண்டும். நல்ல வேலை எங்கள் அப்பா வந்து நீ படித்து என்ன மாதிரி வக்கீலாகத்தான் ஆகணும்னு வற்புறுத்தலை. நான் கலைஞனாக வேண்டும் என்று சொன்னபோது நல்ல வாத்தியார்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தாரு, அதுவும் நல்ல பள்ளி தான். இன்று ஒரு முடி திருத்தும் வேலை செய்பவன் நகரத்தில் இருந்தானா 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கலாம். இன்ஜினியருக்கு படிச்சுட்டு 15,000 ரூபா கிடைக்காம அவதிப்படுறவர்கள்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னா உலக தேவை 1 வருடத்திற்கு 9 லட்சம் என்ஜினியர்கள். அந்த 9 லட்சத்தை தமிழ்நாட்டிலேயே உருவாக்கிட்டா அந்த கியூ தான் நீண்டுகிட்டே போகுது. நான் என்ன சொல்கிறேன் என்றால் படித்தது வீண் போகாது, என்றும் வீண் போகாது. ஆனால் படிப்பது உடனே இந்த படிப்பு இதுக்கு மாற்றா செல்றேன்னு பார்க்காம கல்வி என்பது ஞானம், அதை பெற்றுக்கொள்ளுங்கள், திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். கூடவே எங்களுடைய கல்வி திட்டம் அப்படித்தான் இருக்க போகிறது, மாறி வரும் கல்வி திட்டம். என் தமிழனுக்கு புரியும், பதறாது என் பிள்ளைகள், என் பிள்ளைகள் எங்கள் கல்வி திட்டத்தின் படி படிக்கும் போது தற்கொலைகள் நிகழாது. இதையெல்லாம் யோசித்து செயல்படுத்துவதற்கு ஒரு நல்ல அறிவார்ந்த கூட்டத்தை நான் தேடி பிடித்து வச்சிருக்கிறேன். இன்னும் புதிய பெயர் வந்தால் அவர்களையும் சேர்த்துக் கொள்வேன். அதாவது நாங்கள் மட்டும்தான் நல்லவங்க, ஊரில் 1 ரூபாயே நல்லவங்க கிடையாதுன்னு சொல்லலை. நாங்கள் இங்கே நான் கேள்வி பண்ணுற அந்த கட்சிகளில் கூட நல்லவங்க இருக்கலாம், ஏன் அங்கே இருக்கீங்கிறது தான் கேள்வி. இங்கே வந்துருங்க, உங்கள் வாழ்க்கை மேம்படும். ஒரு கட்சியை உருவாக்குவது எல்லா திருடன் சேர்ந்து கட்சியை உருவாக்க முடியாது. ஆரம்பத்தில் நல்லவர்கள் வேண்டும். அந்த நல்லவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்தள்ளப்பட்டு கட்சி வேறு ரூபம் எடுக்கும்போது ஏமாளிகளாக அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்பாங்க, கண் பிதுக்கி. அப்படி நிற்க வேண்டாம், இங்கே வாங்க, ஒரு நல்ல கதவு திறந்திருக்கிறது உங்களுக்கா. இது என்ன, அது இப்படி ஒரு வேட்டு வைக்கிறாரு அப்படி ஒரு வேட்டு வைக்கிறாரு, வைச்சுத்தான் ஆக வேண்டும். ஓட்டை போட முடியாத கோட்டை என்று எதுவும் கிடையாது. நாங்க என்ன சொல்றோன்னா எத்தனையோ கோட்டைகள் இருந்தன, அது நல்லவர்களின் கோட்டையாக இருக்கும் போது அதை நாம் விஸ்தீரணம் செய்தோம், கெட்டவர்களின் கோட்டையாக இருக்கும்போது இடித்து தரைமட்டமாக்கி புதிய ஒரு கட்டடத்தை எழுப்பினோம். அந்த புதிய கட்டடம் எழுப்பும் நேரம் வந்து விட்டது. அதற்கு கல் எடுத்து போட்டு மண் எடுத்து போட்டு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நாங்கள் முதுகு எலும்பு ஒட்டியவர்கள் வேலை செய்ய தயார், ஆனால் நீங்கள் கொஞ்சமாவது உதவி செய்ய வேண்டும், ஒரு விரலையாவது அசைக்க வேண்டும். அது உங்களுடைய ஆள்காட்டி விரல், அதில் ஒரு புள்ளி. அந்த புள்ளியை சரியான இடத்தில் அவர்கள் வைப்பார்கள். ஆனால் நீங்கள் முத்திரை குத்த வேண்டிய இடம் சரியான இடமாக இருக்க வேண்டும். அதற்கு டார்ச்சலை உங்கள் சின்னம், உங்கள் சின்னம் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் நாளை நமது நிச்சயம் நமது. இங்க யாரோ என்னுடைய சகோதரர்களின் ரசிகர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவர்கள் பெயரை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள்.
நான் ரசிகர்களின் ரசிகன். ஒரு கலைஞருக்கான முதல் தகுதியே ரசிக்கும் தன்மை அவனுக்கு வேண்டும். அவன்தான் கலைவன் கலைஞனாக முடியும். நான் கலைஞன் என்ற ஒரு சின்ன மதமதப்பு எனக்கு உண்டு. ஏனென்றால் நான் அற்புதமான ரசிகன், எல்லாவற்றையும் ரசிப்பேன். நல்லது எங்கிருந்தாலும், திறமை எங்கிருந்தாலும் ரசிப்பேன். என் சகோதரர்களின் ரசிகர்கள் இங்கே வந்திருந்தால் வருக வருக என்று வரவேற்கிறேன். என்னுடைய ரசிகர்கள், அவர்களை அரவணையுங்கள். நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பது டீம் டீமா விளையாடுறதுக்கு இல்ல, ஒன் டீம், மக்கள் நீதி மய்யம் டீம், தட் இஸ் பிளேயிங் ஃபார் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்காக விளையாடும் ஒரே டீம் இதுதான். இந்த டீம்ல இந்த மேட்ச பாருங்க, ரெண்டு பேருக்கு ஊழலுக்கு எதிராக ஊழல் போட்டி போடும். அந்த மேட்சை பார்க்காதீங்க, அது விளையாட்டே இல்லை, அது விபரீதம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மேடை சரித்திரத்தை உருவாக்குவதற்காக உங்களுக்காக போடப்பட்ட மேடை, எங்களுக்காக போடப்பட்ட மேடை அல்ல. நாங்கள் அமர்ந்திருப்பது உங்கள் பிரதிநிதிகளாக, நீங்கள் இங்கே அமர்ந்திருப்பதாகத்தான் அர்த்தம். தயவு செய்து அதை புரிந்து கொண்டு வரும் ஏப்ரல் 6ஆம் தேதியை ஒரு சரித்திரம் திரும்பும் நாளாக மாற்றுங்கள். உங்களால் அதை செய்ய முடியும். அதற்கான ஏற்பாடுகள் ஒவ்வொரு வீட்டிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு வீட்டிலும் முதல் முறை ஓட்டு போடும் ஒரு இளைஞன் தோன்றிவிட்டால் அவன் மனதில் மக்கள் நீதி மய்யம் பதிந்து விட்டது. தாய்மார்களின் கை ஆசியில் உயர்ந்து விட்டது. இனி நாளை நமதே என்று நிச்சயமாகிவிட்டது. நாளை நாளை நாளை. நன்றி, வணக்கம். விஞ்ஞானி நேர்மையில் முதல்வர், நாளைய தமிழக முதல்வர் நம்மவர் டாக்டர் கமல்ஹாசன் ஐயா அவர்களுக்கு.